ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் ஏ கேஸ் மூவன். ஸோ இந்த வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு மூவியோட ரிவ்யூ பற்றி கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதுதான் மேரி கிறிஸ்மஸ். அண்ட் இந்த சேனலோட பிஃபோர் ரிவ்யூ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாய்லர் கண்டென்ட்ஸ் அண்ட் மூவியோட ஹைலைட்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாமல் தான் சொல்லியிருப்போம் ரிவ்யூவை, பிகாஸ் ஆஸ் அ ஆடியன்ஸாக நானும் அதை எதிர்பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து எங்கே பார்த்தாலும் கேட்டாலும் நம்மளுக்கு வந்து அந்த மூவியோட ஃபீல் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதே விஷயத்த உங்களுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மூவி ஸ்டார்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 2021. ஸோ அந்த டைமில் கோவிடோட செகண்ட் வேவ்னால இந்த மூவி ஸ்டாப் பண்ணாங்க, ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இதே இந்த ரோல்ஸ்க்கு வந்து ஆப்டானவங்க கத்ரீனா கைஃப் அண்ட் விஜய் சேதுபதினு சொல்லிட்டு அவங்க டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பி ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி 2023 முடித்தாங்க. அண்ட் மூவியை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் ராகவன் சொல்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மூவி பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த நாவல் நேம் நான் மென்ஷன் பண்ண விரும்பல, ஏன்னா பிகாஸ் அதுலேயும் ஒரு ஸ்பாய்லர் கண்டென்ட் இருக்குது. மூவியோட சிங்கிள் லைன் பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் நைட் வந்து ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ அந்த நைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்ட்ரியான ஈவெண்ட்டை வந்து இவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து இவங்க சால்வ் பண்ணாங்களா இல்லையா, அண்ட் இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சா இல்லையா, ஸோ இதுதான் ஸ்டோரி லைன். மூவி ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா மும்பை பாம்பேன்னு நேம் இருக்கிற காலகட்டம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க மூவி ஸ்டார்ட்டில். ஸோ இட்ஸ் பிஃபோர் 1995. ஸோ அந்த டைமில் நடக்கிற மாதிரி தான் மூவி லைன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போது வந்து ஒரு ஒரு கேப்புக்கு அப்புறம் ஹீரோ வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்து வர மாதிரி இருக்குது. ஸோ அப்படி அவங்க வீட்டில் போனதுக்கப்புறம் எப்படி போகுது, அண்ட் அதுக்கப்புறம் இவங்களை எப்படி மீட் பண்ணுறாங்க, ஸோ அப்படி தான் மூவி ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஆக்டிங் வைஸ் பார்க்கும்போது விஜய் சேதுபதி வந்து அவரோட யதார்த்தமான நடிப்பை இதுலேயும் காமிச்சிருப்பார். ஸோ அந்த கேரக்டராகவே இருப்பார். அண்டு அதே மாதிரி கத்ரீனா கைஃப் பார்த்திங்கன்னா அதே சாமோட அப்போ நம்ம எந்த அந்த டைமில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இப்போயும் வந்து அதே ஒரு பியூட்டியோட அவங்க வந்து அவங்களோட கேரக்டரை நல்லா இது பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டு பேரும் அந்தந்த கேரக்டர் அண்ட் ரோலை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு படம் பார்க்கும்போதே தெரியும். அண்ட் மூவி மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 செட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ மற்றதெல்லாம் அவுட்டோர். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 90s காலகட்டத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி நிறையா விஷயங்கள் அண்ட் அவங்க ட்ரெஸ்ஸிங் அண்ட் திங்ஸ் எல்லாமே வந்து அந்த ஒரு 90s ரிமெம்பரன்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மூவி ஃபுல்லாக பார்க்க முடியும். அண்டு ஃபுல்லாகவே அந்த கிறிஸ்மஸ் நைட்டில் மூவ் ஆகிறதுனால படம் ஃபுல்லாகவே அந்த கிறிஸ்மஸ் தீம் கலரில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இந்த ரெட், க்ரீன், ஒயிட், பிளாக், ஸோ இந்த ஒரு தீமில் தான் படம் ஃபுல்லாகவே இருக்கும். பார்க்கவும் நல்லாயிருக்கும். மூவி பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலை கொடுக்கும். ஸோ அந்த 90s காலகட்டத்தை வந்து அப்படியே வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ராதிகா, சண்முகராஜ், ஸோ இவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன ரோல்ஸில் வருவாங்க. ஸோ அவங்களும் அவங்களோட ரோல்ஸ் அவங்களோட ஸ்டைலில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது இல்லாமல் ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் வரும். ஸோ அவங்களும் ரசிக்கும்படியாக சில இது விஷயம்லாம் பண்ணியிருப்பாங்க படத்தில். அண்ட் சில இடத்துல இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருக்கும் படத்தில். அண்ட் மியூசிக் பற்றி சொல்லணும்னா பிரீதம் சொல்கிறவர் தான் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த ஒரு அந்த மியூசிக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த 90s காலகட்டத்தை வந்து நல்லாவே ரிசம்பிள் பண்ணுற மாதிரி அந்த மியூசிக் இருக்கும். ஸோ மியூசிக் வந்து அந்த மூவிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ஓவராலாக மூவியை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான். ஸோ அதில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு மிஸ்ட்ரியை கலந்து படத்தை வந்து மூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட மூவியோட கிராஃப் எப்படி இருக்கும்னா கேரக்டரோட இன்ட்ரெக்ஷன் அண்ட் இவங்க யார் யாருன்னு ரிவீல் பண்ணுறதுல அப்படி ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி அண்ட் இன்டர்வலுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக ஒரு ஹைப்போட பூம் ஆகி அண்ட் இன்டர்வலுக்கு அப்புறம் அதே ஒரு பூமோடு அப்படியே படம் வந்து ஒரு எபிக்காக முடியும். அண்ட் இதில் ஓவராலாக எனக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 1/2 hour சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது வந்து நான் எதிர்பார்க்காத மாதிரி முடிஞ்சிச்சு. ஒரு ஒரு டச்சிங்காக படம் முடியும். ஸோ அது வந்து ஒரு நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ இந்த மூவி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மிஸ்ட்ரி கலந்த ஸ்டோரியை வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மூவி பிடிக்கும். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் கப்புள்ஸ், ஸோ இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு சிம்பிளான, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க, ஒரு பிளாங்காக போங்க. ஸோ கண்டிப்பாக படம் நல்லா தான் இருக்கும். அண்ட் வீடியோட எண்டு கொண்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.